பைரேட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது தமிழ்ல பைங்குடில் விளைவுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளான கான்செப்ட் தான். சன் இருக்கு, எர்த் இருக்கு. சன்ல இருந்து வர கதிர்வீச்சுகள், ஒளி கதிர்வீச்சுகள் பூமியில பட்டு அது திரும்பவும் ஸ்பேஸுக்கே போகுது. இதை கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரோக்ஸ் ஆக்சைடு, ஓசோன் அண்ட் மேன்மேடால் யூஸ் பண்ணுற குளோரோஃப்ளூரோ கார்பன். சன்லேருந்து வர லைட் ரேடியேஷன் வந்து பூமியில் பட்டு பூமியில் இருக்கிற லேண்டாக இருக்கட்டும், ஓஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்சர்வ் பண்ணி எர்த்தை வந்து எப்போவுமே ஹீட்டிங்காக வச்சுக்குது. அண்ட் இந்த ஹீட் ரேடியேஷன் வந்து பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இன்ஃப்ராரெட் ரேடியேஷனாக மாறி ஸ்பேஸுக்கு போகுது. அப்படி ஸ்பேஸுக்கு போகிற டைமில் அட்மாஸ்பியரில் இருக்கிற, அதாவது நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேசஸ் கிட்ட மாட்டி அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் கொஞ்சம் அதுக்கு எடுத்துக்கிட்டு மற்றதை ஸ்பேஸுக்கு அனுப்பிவிடுது. நம்ம அட்மாஸ்பியர் வந்து எப்போவுமே ஹீட்டான டெம்பரேச்சராக இருக்கிறதுக்கு நம்ம இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் காரணம். சப்போஸ் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் மட்டும் இந்த எர்த்துக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுடைய பூமியோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னா -33 டிகிரி தான் இருக்கும். அந்த மாதிரி குளிரில் எந்த ஒரு உயிரினமுமே வாழ முடியாது. எர்த்து வந்து உயிரினம் வாழ தகுந்த இடம் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸை வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணுறதுனால எர்த்தில் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற ஹீட் ரேடியேஷன் வந்து அட்மாஸ்பியர் இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேசஸ் கிட்ட போய் அது அதிகமாக அப்சர்வ் பண்ணி டெம்பரேச்சரை ரொம்ப ஹீட் பண்ணுது. அதனால நமக்கு வந்து ஹீட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இருக்கு. இதெல்லாம் முக்கியமான காரணம்னா டிஃபாரஸ்டேஷன், வாட்டர் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியில வர பொல்யூஷனு, அப்புறம் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றதுனால வர பொல்யூஷன். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணாமல் சைக்கிள் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாமல் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணலாம், பிளான்ட்ஸ் நிறையா நடலாம், எதையுமே பர்ன் பண்ணாமல் இருக்கலாம், அப்புறம் ட்ரீஸை வந்து கட் பண்ணாமல் இருக்கலாம். இப்படிலாம் பண்ணோம்னா நம்மளுடைய டெம்பரேச்சரை வந்து நம்ம ஈக்குவல் கண்டிஷனில் வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.